வணக்கம் மாணவர்களே, ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடம், ஸ்ரீ வித்ய பாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராம்பாளையம். இன்னைக்கு இயல் ஆறில் கவிதை பேழை. கவிதை பேழையில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி ஆசிரியர் யாருன்னா ஆண்டாள். அதாவது நாச்சியார் திருமொழினா ஆண்டாள். மார்கழி மாதத்தில் நமக்கு எல்லா இதுவும் இந்த ஆண்டாளுடைய பாடல்களை நம்ம பாடுவது வழக்கம். இந்த ஆண்டாள் அதாவது நம்ம நூல் வெளியில் பார்க்கலாம், இவங்க எங்கே பிறந்தாங்க என்ன அப்படிங்கிறத செய்திகள் நமக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். அதாவது பாருங்கள், திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்கள் 12 பேர். ஆழ்வார்கள் வந்து எத்தனை பேர்னா 12 பேர். அந்த 12 பேர் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது தெரியல அப்படின்னா நீங்கள் பாருங்கள், எழுதுங்க, தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது அவர்களுள் ஆண்டாள் மட்டுமே பெண். அந்த 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டும்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் தெய்வம். ஆண்டாள் வந்து பெண் தெய்வம். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னும் அவங்கள அழைப்பாங்க. சூடி கொடுத்த சுடற்கொடின்னு அழைப்பாங்க. இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு நூல். அந்த தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என இரு தொகுதிகள் உள்ளன. நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து தான் இதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன பாடியிருக்காங்க ஆண்டாள்னா, திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடியிருக்காங்க. அந்த நாச்சியார் திருமொழியின் மொத்தம் வந்து 143 பாடல்கள் உள்ளன. அந்த பாடல்கள் தான் ரெண்டு பாடல் மட்டும் நமக்கு 6ஆம் திருமொழியாக திருமொழியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆண்டாள் பற்றியான செய்திகள் நமக்கு அதிகமாக எதுவும் கொடுக்கல. அவங்க எங்கே பிறந்தாங்க, அதாவது திருவல்லிபுத்தூர் நந்தவனத்தில் பெரியாழ்வாரின் திருத்துளாய் செடியின் திருத்துளாய் செடினா துளசி செடியின் கீழ் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதிக சொல்கிறது தான், நமக்கு அவ்வளோக்கா எதுவும் தெரியாது. இவருக்கு கருமார் குழல் கோதை அப்படின்னும் பெயர் இருக்குது. கருமார் குழல் கோதை பூமி தேவியின் அம்சம் என வைணவர்களால் போற்றப்படுகிறார். இவர் சூடிய மாலையை இறைவன் விரும்பியதால் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னும் அழைக்கிறாங்க. திருவரங்கத்தின் அரங்கனோடு இணைந்து இறைவனோடு கலந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து திருப்பாவையும் ஆண்டாள் திருமொழியும், அதாவது நாச்சியார் திருமொழியும் நம்ம எழுதியிருக்கிறாங்க. திருப்பாவை 30 பாசுரங்களை கொண்ட நூல். இந்நூலை எழுதியவர் யானா ஆண்டாள் தான் எழுதியிருக்காங்க. இவங்க வைணவர்களின் புனித நூலாக போற்றப்படுகிறது திருப்பாவை. 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியாக இந்நூல் திகழ்கிறது. திருமொழியின் 40 பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இவங்களோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவல்லிபுத்தூரில் தான் நந்தவனத்தில் பெரியாழ்வாரால் அதாவது துளசி செடிக்கு கீழே கண்டெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கருமார் குழல் கோதைன்னு இவங்க பேர். பூமி தேவி அம்சம்னு சொல்கிறாங்க. வைணவர்களால் இவங்கள போற்றப்படுறாங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு இவங்கள அழைக்கிறாங்க. இது எல்லாம் வந்து அவருடைய சிறப்புகள். நூல் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பாவை 30 பாசுரங்களை உடையது. திருப்பாவையில் தான் அதாவது இந்த நூலை எழுதியவர் ஆண்டாள். வைணவர்களின் புனித நூல்னே நம்ம வரோம். இது சிறப்பு பாடல்னு பார்த்திங்கன்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் அது சிறப்பித்து பாடக்கூடிய பாடல். இன்னொன்று என்னன்னு, நான் ஓங்கி உலக வந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்லி பாடல் பாடுவாங்க. இது எல்லாமே சிறப்பான பாடல்கள். ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னா, ஆழ்வார்கள் வந்து 12 பேர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களை பற்றியான சிறப்புகள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். இவ்வளோ தான் நம்மளோட இவங்களுடைய சிறப்புகள் நமக்கு தெரியும்.
இது நிறைய பாடல்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பாடியிருக்காங்க. ஒவ்வொரு கடவுளை பற்றியும் இவங்க பாடியிருப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுவில்லிபுத்தூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. போனால் பாருங்கள். இதனுடைய பாடல் நாம் போய் பார்க்கலாம். நுழையும் முன் பார்த்துட்டு பாருங்க, இங்கே வந்து என்னது ஒரே நமக்கு படம் கொடுத்துருக்குறாங்க. அது எந்த பிக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பாடல்கள் பாடினாங்க, ஆண்டாள் வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுன்னு ஒரு சிறிய பகுதி தான் இது நமக்கு கொடுத்துருக்காங்க. பக்தி இலக்கியம் உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியது. இறையோடு ஒன்றுதலும் அதன்பால் அனைவரையும் சரணடைய செய்வதும் பக்தி இலக்கியத்தின் பணியாக இருந்தது. அதாவது இயற்கையோடு ஒற்றுதலும் அதன்பால் அனைவரையும் சரணடைய செய்வது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்தி இலக்கியம். இறையை நாயனாக எண்ணி நாயகி பாவத்தில் பாடுவதும் காணப்படுகிறது. இப்பாவத்தில் பெண் கவிஞர் ஒருவர் பாடுவது உண்மை காதலென கருத வைக்கிறது. ஆண்டாள் பாடியதால் அவர் திருமால் மீது காதல் கொண்டு பாடியதாக கொள்கின்றனர். அவர் ஆண்டாள் என்ன பண்ணாங்க, திருமால் மீது காதல் கொண்டு அவர் திருமாலுக்காக பாடல்கள் பாடினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அழகியலுக்கும் பக்திக்கும் இடம் தருகிற ஆண்டாள் கவிதைகள் கற்பவர்கள் மனதை கவர்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம பாடல் பார்க்கலாம். நமக்கு ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழி நான் கணா கண்டேன் தோழி நான். இதை நமக்கு அதாவது கதிரொளி தீபம் அப்படின்னா கதிரவன் போன்ற ஒளியுடைய விளக்கு. கலசம் உடனேந்தி கலசத்தையும் கையில் உடனேந்தி சந்திரில மங்கையர் அதாவது சந்திரில மங்கையர் அப்படின்னா ஆடும் இளம்பெண்கள் தாம் வந்து எதிர்கொண்டு அழைக்கின்றனர் மதுரையார் மன்னன். அதாவது மதுரையார் மன்னன்னா வடமதுரை ஆளும் அரசன் கண்ணன். அந்த கண்ணன்கிட்ட பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள எதிர்கொண்டு அவங்கள அழைக்கிறாங்க அவங்க முன்னாடி. அடிநிலை தொட்டு பாதுகைகளை அணிந்து கொண்டு அதாவது காலில் பாதுகையெல்லாம் அணிந்துட்டு எங்கும் அதிர புவி எங்கும் அதிர வருகிறான் கணா கண்டேன் தோழி. இக்காட்சியை கனவில் கண்டேன் தோழி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ஆண்டாள் சொல்கிறா. அதாவது மன்னன் வந்து சிலம்பொழிகளை கட்டிட்டு அதிரமாதிரி பூமி அதிரமாதிரி வர்றாரு, அதை நான் கனவு கண்டேன், அந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, ஆண்டாள் வந்து தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. கதிரவன் போன்ற ஒளியை உடைய விளக்கையும் கலசத்தையும் கையில் உடனேந்தி ஆடும் இளம்பெண்கள் வந்து எதிர்கொண்டு அழைக்கின்றனர். அந்த பெண்கள் வந்து எதிரில் நின்று அழைக்கிறாங்க. அந்த அவங்க அழைக்கிறப்ப என்ன செய்கிறேன்னா நான் அந்த பெண்கள் கலசத்தையும் ஏந்தியவாறு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். வடமதுரை ஆளும் மன்னன் கண்ணன் பாதகைகளை அணிந்து கொண்டு புவி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறான். இக்காட்சியை கனவில் கண்டதாக ஆண்டாள் வந்து சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறாருன்னா தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பெண்கள்லாம் நிற்கும் போது மன்னன் வந்து பாதகை அணிந்திட்டு அவங்களும் புதிய பூமி அதிர்ற மாதிரி மகிழ்ச்சியுடன் நடந்து வர்ற காட்சி வந்து எப்படி இருந்ததுன்னா மகிழ்ச்சியாக நடந்து வந்தார். அந்த காட்சியை வந்து நான் கனவுல கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த பாடல் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் மைந்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழி நான். இங்கேயும் கனவு தான் காங்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா மத்தளம் கொட்ட மத்தளம் முதலான இசைக்கருவிகள் முழங்க வரிசங்கு நின்றுத வரிகளை உடைய சங்குகளை நின்று ஊத முத்துடை தாமம் முத்துக்களை உடைய மாலைகள் நிறைந்தாழ்ந்த
பந்தர் கீழ், அதாவது தொங்கு தொங்கவிடப்பட்ட பந்தலின் கீழ் மைத்துனன் நம்பி அத்தை மகனும், மைத்துனன் நம்பினா அவங்களோட அத்தை மகனும் இன்னும் யார் வராங்க அப்படின்னா மதுசூதனன் வந்து, மது என்ற அரக்கனை அழித்தவன் வந்து என்னை கைத்தளம் பற்ற, என்னை திருமணம் செய்து கொள்ள கனா கண்டேன் தோழி. இக்காட்சியையும் நான் என்ன பண்ணேன், கனா வந்து கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மத்தள முதலான இசைக்கருவிகள் முழங்குகின்றன, வரிகளை உடைய சங்குகளை நின்று ஊதுகின்றனர். அத்தை மகனும் மது என்ற அசுரனை அழித்தவனுமான கண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, முத்துக்களை உடைய மாலைகள் தொங்கவிடப்பட்ட பந்தலின் கீழ் என்னை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த காட்சியும் நான் என்ன பண்ணுறேன், கனவுல தான் கனா கண்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. ரெண்டுமே நான் கனவு கண்டதாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இசைக்கருவிகள்லாம் முழுங்குது. மன்னன் கண்ணன் வந்து ஆடலோட என்ன பண்ணுறான், பாதுகைகளை அணிந்து ஆடுறான். அந்த மாதிரி நான் கனவு கண்டேன். அதே இதில் அசுரன் அளித்த கண்ணன் வந்து மது அத்தை மகனும் இருக்கிறான். அசுரனை அளித்த கண்ணனும் அத்தை மகனும் அசுரனை அளித்த கண்ணனுமான ரெண்டு பேரும், அத்தை மகனும் யார், கண்ணன் தான். ரெண்டு பேரும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் இருக்கிறாங்க, திருமணம் செய்து கொள்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே தெரிந்து தெளிவுமோ அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21 என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இலக்கண குறிப்பு பாருங்க, முத்துடை தாமம் இரண்டாம் வேற்றுமை தொகை. பகுபத உறுப்பு இலக்கணம் தொட்டு அப்படின்னா தொடு, அதாவது ஊ தொடு பகுதி இட்டு அப்படிங்கிறது ஒற்றை இரட்டித்து இறந்த காலம் காட்டியது விகாரம். ஓ வினையச்ச விகுதி கண்டேன் கான் கண்ணாய்ச்சி இட்டு ஏன் கான் பகுதி கண் என குறுகியது விகாரம் இட்டு இறந்த கால இடைநிலை ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. நன்றி மாணவர்களே. வழங்கியவரார் சபிதா வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராம்பாளையம்.